வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் நம்ம சொல்ல போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு. இந்த கிராம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாசத்துக்காகவும் சுவைக்காகவும் நம்ம சேர்த்துறோம். இந்த கிராம்பு அதிகமாக யூஸ் பண்ணால் கடுமையான பக்க விளைவுகள்லாம் நம்ம வந்து சந்திக்க நேரிடும். எல்லாருமே கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இந்த கிராமம் அதிகமாக உபயோகப்படுத்தினா என்னென்ன பக்க விளைவுகள் வரும், இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை என்னென்ன இதனால் என்னென்னலாம் பயன்கள், இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னங்கிறதையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிராம்பின் பக்க விளைவுகள் மிகவும் கடுமையானது, தினசரி எவ்வளவு வரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சிறப்பாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோவை இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராம்பின் பக்க விளைவுகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்னங்கிறத பார்ப்போம். மசாலா பொருட்களில் கிராம்புக்கு தனி இடம் உண்டு. அது உணவுகளின் பானங்களிலும் சுவை கூட்ட பயன்படும் சிறந்த உணவுப் பொருள். அதிகமாக பயன்படும் சில பக்க விளைவுகளை உண்டாக்கும் என்பதையும் அறிந்து பயன்படுத்துவது அவசியம். மசாலா பொருட்களை ஒன்றான கிராம்பு உணவிலும் பானங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அத்தோடு பேஸ்ட் வகையறைகள், சோப்புகள் மற்றும் அழகு சாதன பொருட்களிலும் இவை பயன்படுகிறது. கிராம்பு பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் அது சில பக்க விளைவுகளையும் உண்டாக்கக்கூடும். கிராம்புகளில் இருக்கும் முக்கிய கலவையான யூஜனல் ஒவ்வாமையை உண்டாக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது. கிராம்பு என்ன மாதிரியான பக்க விளைவுகளை உண்டாக்கும் என்பதை பார்ப்போம். கிராம்பு என்றால் என்ன? கிராம்பின் பக்க விளைவுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பு அதன் பயன்கள் குறித்தும் பார்க்கலாம். கிராம்பு நறுமணமிக்க பயிர். அரோமா தெரப்பி பல் மருத்துவத்திற்காக எண்ணெய் வடிவில் இதை பயன்படுத்துகிறது. வயிற்றுப்போக்கு, முகப்பரு, செரிமான பிரச்சனை, சளி மற்றும் இரும்பல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சைக்காகவும் கிராம்பு பரவலாகவே பயன்படுத்தப்படுகிறது. கிராம்பின் முக்கிய ஊட்டச்சத்து மதிப்பு யுஜோனல் ஆகும். இது 70 முதல் 90% வரை உள்ளது. எஞ்சி இருப்பவை அசிட்டைல் யுஜோனல், வெண்ணிலைன், தேனின் மற்றும் புளோனைடுகள் போன்றவை அடங்கியுள்ளன. இந்த கிராம்பு எண்ணெய் பட்பசை தயாரிப்பிலும், பல் சிகிச்சைக்கு, மயக்க மருந்திலும், சளி, இரும்பல், காய்ச்சல் போன்றவற்றை வெளியேற்றவும் பயன்படுகிறது. உணவு தண்டு மேற்கண்ட இவற்றிலும் இவை பயன்படுகிறது. கிராம்பினால் உண்டாகும் பக்க விளைவுகள் என்ன என்று பார்ப்போம். இரத்தப்போக்கை உண்டாக்கும். கிராம்பு எண்ணெயின் யுஜனல் எனும் வேதிப்பொருள் உள்ளது. இது இரத்த உறைதலை மெதுவாக்குகிறது. கிராம்பின் எண்ணெய் எடுத்துக்கொள்வது இரத்தப்போக்கு கோளாறு உள்ளவர்கள் இரத்தப்போக்கு ஏற்படக்கூடும் என தகவலை தெரிவிக்கிறது. சில உடல் குறைபாடுகளுக்கு ஆஸ்பிரின், குளோப்ரைஸ்டில், ஹெப்ரின் மற்றும் ஆன்டிப்ளவுட்லைட் மருந்துகளின் இது தலையிடுகிறது. இது இரத்தப்போக்கு அபாயத்தை அதிகரிக்கிறது. எனினும் இது குறித்து மருத்துவர்கள் ஆலோசனை செய்வது அவசியம். நீரிழிவு நோய். இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கும் ரசாயனங்களில் கிராம்பும் உள்ளது. இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க செய்யும். நீரிழிவு இருப்பவர்கள் கிராம்பை சேர்க்கும் போது இரத்த சர்க்கரையின் அளவு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆய்வு ஒன்றில் கிராம்பை நீண்டகாலமாக ஹைபர்கிளைசெமிக் செயல்பாட்டை தக்க வைப்பதாக கண்டறியப்பட்டது. அதே நேரம் நீங்கள் நீரிழிவு பிரச்சனை கொண்டிருப்பதால் நீங்கள் மருத்துவ மருந்துகள் எடுக்கும் போது இது குறித்து இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்காக வாய்ப்புகள் உண்டு. கிராம்பு இரத்த சர்க்கரை அளவை அதிகமாக குறைக்க முடியுமா என்பதற்கு தீர்மானமாக ஆதாரம் எதுவும் கிடைப்பதில்லை என்றாலும் கிராம்பு எடுப்பதற்கு முன்பு மருத்துவரிடம் ஆலோசனை செய்வது நல்லது. ஒவ்வாமையை உண்டாக்கும் பியூஜெனரல் எனும் வேதிப்பொருள் உடல் புரதங்களில் நேரடியாக வினைபுரிகிறது. இது தோல் அலர்ச்சியை உண்டாக்குகிறது. இது உள்ளுக்குள் எரிச்சலையும் உண்டாக்கும். கிராம்பு சிலருக்கு சுவாச ஓமையை உண்டாக்க செய்யும். மசாலா பயன்படுத்தும் அதன் தொழிற்சாலைகளில் பணிபுரிவீர்கள் சுவாச பிரச்சனை, மேல் மற்றும் கீழ் மூச்சு குழாய்களில் எரிச்சல் மற்றும் நுரையீரல் செயல்பாடு பலவீனத்தை கொண்டிருக்கிறார்கள். இவை இரண்டுமே முக்கியமான அறிகுறிகள் ஆகும். வாய்வழி எரிச்சல். கிராம்பில் உள்ள யூஜெனரல் வாய்வழியாக எடுக்கும் போது வாய்வழி எரிச்சலை உண்டாக்குகிறது. இதை அதிகமாக உட்கொள்ளும் போது வாயில் உஷ்ணம் வலி உணர்வை அனுபவிப்பீர்கள். இதை உணவில் சேர்த்து கொள்ளும் போது அது பாதுகாப்பானது. கிராமை பெரிய அளவில் மருத்துவ குணத்திற்காக பயன்படுத்தி கொள்வது பாதுகாப்பானது அல்ல. எனினும் இதன் பக்க விளைவுகள் குறித்து அறிய நம்பிக்கையான தகவல்கள் எதுவும் இல்லை. நச்சுத்தன்மை உண்டாகும். கிராம் அல்லது கிராம் எண்ணெய் நச்சுத்தன்மையுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இந்த கிராம் எண்ணெய் கல்லீரல், கோமா, வலிப்பு போன்ற பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புண்டு என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வில் 5 முதல் 10 மில்லி கிராம் எண்ணெயுடன் 2 வயது சிறுவனுக்கு பயன்படுத்தப்பட்ட போது அவன் கோமாவை எதிர்கொண்டான். கிராம் எண்ணெய் குறித்து மேலும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டாலும் பொதுவாக இந்த எண்ணெய் குறித்து முழு தகவல்கள் இல்லை. ஒரு முழு கிராம் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தும் போது அது சிறுநீரக செயலிழப்பு மற்றும் அதிகப்படியான இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்க செய்யும் என்று சொல்கிறது. கிராமின் சக்தி வாய்ந்தவை, ஆனால் அளவுக்கு மீறி அதை பயன்படுத்தும் போது அது வேறு மூலப்பொருட்களைப் போலவே அதிகமாக உட்கொண்டால் அதன் பக்க விளைவுகளையும் உண்டாக்குகிறது. சருமத்திற்கு பயன்படுத்தினால் என்னவாகும்? கிராம் அல்லது கிராம் எண்ணெய் கலந்த பொருட்களை சருமத்திற்கு பயன்படுத்தும் போது அது பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் கிராம் எண்ணெயை அல்லது கிராமை நேரடியாக சருமத்திற்கு பயன்படுத்தினால் அது சருமத்தில் எரிச்சலை உண்டாக்க செய்யும். குழந்தைகள், கர்ப்பிணிகள், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள், குழந்தைகளுக்கு உணவு வழியாக கிராம் சேர்க்கலாம். வெறும் வாயால் மருந்தாக கொடுப்பது அவர்களுக்கு கல்லீரல் பிரச்சனையை உண்டாக்க செய்யும். உணவில் சேர்க்கும் போது கர்ப்பிணிகள், இளம் தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கும் போது பெரிய அளவுகளில் பயன்படுத்துவது பாதுகாப்பானது என்பதை அறிய போதுமான தகவல்கள் இல்லை. எனினும் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. கிராம் பாதுகாப்பான அளவு. உலக சுகாதார அமைப்பின்படி கிராமின் அளவு தினசரி எனில் 1 கிராம் 1 கிலோ எடைக்கு 2.5 மைக்ரோகிராம் அளவு மட்டுமே அதை தண்டி எடுத்து ஒவ்வொரு அளவுக்கு சிக்கல்களை உண்டாக்கும். கிராமின் உணவுக்கு சுவை கொடுக்கக்கூடியது, நம்ப முடியாத நன்மைகளை வழங்குகிறது. ஆனாலும் மற்றொரு புறம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது கடுமையான உடல்நல பிரச்சனைகளை உண்டாக்கும். இதனால் அதிக அளவு உணவில் சேர்ப்பதற்கு முன்பு மருத்துவரை கலந்து ஆலோசித்து நீங்கள் கிராமை பயன்படுத்துங்கள். கிராம் சுவைக்காக பயன்படுத்தும் இந்த அதிசய பொருள் உங்கள் உடலில் நன்மைகளை கொடுத்தாலும் மிக அதிகமாக பின்விளைவுகளையும் கொடுக்கும் என்பதை இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.